ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யுவாஸ் கிச்சன் சேனல்ல ஒரு சிம்பிளான கோம்போ லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். இது ஈஸியா பேச்சுலர்ஸ் கூட பண்ற மாதிரி சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு டேஸ்டா தேங்காய் சாதமும் பொட்டேட்டோ கேப்சியம் ஃப்ரையும் பண்ண போறோம். ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொட்டேட்டோ கேப்சியம் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சேர்த்துன வெங்காயம் பூண்டு இந்த ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடரும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண குடமிளகாய் உங்களுக்கு விருப்பமான கலர் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பச்சை கலர் குடமிளகாயும் மஞ்சள் கலர் குடமிளகாயும் எடுத்திருக்கேன். இப்போ நாம சேர்த்துன மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அடி பிடிக்காத மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. கொத்தமல்லி பவுடரோட ராஸ்மெல் போக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ வந்து மசாலா பொருட்கள்லாம் அடி பிடிக்காது. பொட்டேட்டோ வேகிற வரைக்கும் அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பொட்டேட்டோ வேகிற கேப்பில் நம்ம தேங்காய் சாதம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் 2 டீஸ்பூன் போல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 2 வரமிளகாயை கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திட்டு இது ஒரு வாட்டி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். நாம் சேர்த்துற தேங்காயை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் உப்பு மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் சூடான சாதத்தை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் குக்கர்ல இருந்து இப்போ தான் நான் சாதத்தை எடுக்கிறேன். ஸோ சூடாக தான் இருக்கு. இப்போ இதை சாதம் குழையாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்மளோட தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ கேப்சியம் ஃப்ரை ரெடி ஆகிறதுக்குள்ளேயே வந்து நம்மளோட தேங்காய் சாதம் சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொட்டேட்டோவும் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆனதும் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சப்போஸ் பொட்டேட்டோ குக் ஆகலைன்னா இன்னொரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ இதில் கொத்தமல்லி இலையை லைட்டாக தூவி விட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த பொட்டேட்டோ கேப்சியம் ஃப்ரை ரெசிபி நான், ரொட்டி, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தான். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு குவிக்காக மேக் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த தேங்காய் சாதம் அண்ட் பொட்டேட்டோ கேப்சியம் ஃப்ரை ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோம்போ லஞ்ச் மெனு ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ரெசிபிஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.